வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் டெக்னாலஜிஷன் தமிழ் சேனல். இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ல் டெஸ்க்டாப்பில் வரக்கூடிய ஐகான்ஸ், அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் போகிறதுக்கு உண்டான லிங்க்கு, இல்லை க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது, இந்த மாதிரி இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் அதை வந்து ஷார்ட்கட் எப்படி ஷார்ட்கட் ஐகான்ஸை வந்து எப்படி அங்கே கொண்டு வர்றது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னும் அந்த மைக்ரோசாஃப்ட் எஜ் இந்த ரெண்டே ரெண்டு ஐகான் தான் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக வரக்கூடிய மற்ற ஐகான்ஸ்லாம் எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மவுஸில் இந்த நம்ம ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெஃப்ட் சைட் கீழே இருக்கக்கூடிய விண்டோஸ் 10 ஐக்கானை வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை இதில் உங்களுக்கு போகிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட இதை நான் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இருக்குது எஸ்ல ஆல்பபெட்டிக்கில் தான் வரும். ஸோ அதில் போய்ட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சேம் தான், சேம் ஆப்ஷன் தான். இதில் போனீங்க அப்படின்னா இந்த பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சிஸ்டம் டிவைஸ் ஃபோன் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் பர்சனலைசேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு அதில் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க மெனூஸ் இருக்கும், பர்சனலைசேஷன் பேக்ரவுண்ட் கலர்ஸ் லாக் ஸ்க்ரீன் தீம்ஸு ஃபாண்ட்டு ஸ்டார்ட்டு டாஸ்க் பார்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் தீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து டெஸ்க்டாப் ஐகான்ஸை கொண்டு வர வேலையை பார்க்க முடியும். இந்த இதில் வந்து ரைட் சைடில் ரிலேட்டட் செட்டிங்ஸில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் கம்ப்யூட்டர் அது கிளிக் பண்ணாமல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க் வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதெல்லாம் இருக்காது, எம்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணனால அதை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து வேர்டு எக்ஸெல் அது மாதிரி எப்படி ஐகான்ஸை வந்து டெஸ்க்டாப் கொண்டு வர்றதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் அந்த இது இல்லை, யூசர் ஃபைல்ஸும் இல்லை, நெட்ஒர்க் அந்த ஐகான்ஸும் இல்லை. இப்போ அப்ளை பண்ணோடனே அங்கே வரும் பாருங்கள். ஸோ இப்போ அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுறோம், வந்துருச்சிங்களா? இதான் வந்து யூசர் ஃபைல்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனல் அவங்க சிஸ்டம் நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த பேர் காட்டும். அப்புறம் திஸ் பிசி இந்த ஆப்ஷன், அதுக்கடுத்து நெட்ஒர்க். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஐகான்ஸை வந்து டிஃபால்ட் ஐகான்ஸை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முறைகள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வேர்டு நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஆனால் உள்ளே போய் போய் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ விண்டோஸ் 7 நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சென்ட்டு கொடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்டு ஆப்ஷன் வராது. அதில் போய்ட்டு வேர்டில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு எப்பயும் போல் வேர்டு நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஐகான்ஸ் காட்டும். இப்போ இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பின் டு ஸ்டார்ட் மோர் அன்இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ மோரில் போனீங்கன்னா பின் டு டாஸ்க் பாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த கீழே வரக்கூடிய இதில் மட்டும்தான் நீங்கள் அதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். பட் அது இல்லாமல் எப்படி வந்து இங்கே ஐகானை கொண்டு வர்றது அப்படின்னா வெரி சிம்பிள் தான். இதை அப்படியே மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு விடாமல் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நீங்கள் எக்ஸல் இதே மாதிரி இப்போ வேர்டு இப்போ நம்ம எக்ஸல் பண்ணியிருக்கோம், இப்போ வேர்டு பண்ணோம் அப்படின்னா வேர்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த இருக்குது லாஸ்ட்டாக தான் இருக்கும் வேர்டு. ஸோ அதையும் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதாவது டெஸ்க்டாப்புக்கு கொண்டு வந்து அந்த இதை விட்டுறணும், மவுஸ்க்கு லெஃப்ட் கிளிக்கை விட்டுறணும். கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இல்லை எனக்கு அந்த இது வரல அப்படின்ற பட்சத்தில் இப்போ மவுஸ் ஆஃபீஸில் போயிட்டு இப்போது ஆல்ரெடி வேர்டு இது பண்ணிட்டோம். ஸோ இப்போது பவர் பாயிண்ட்டை கொண்டு வரும், பவர் பாயிண்ட்டுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மோரில் போய் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃபைல் லொக்கேஷன் இதை காட்டும். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு ஆப்ஷன் இங்கே வரும், அதில் போய்ட்டு நீங்கள் டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதுலேயே எக்ஸல் இருக்கும், அக்சஸ் இருக்கும், இன்ஃபோ பாத்து ஒன் அவுட் அவுட்லுக்கு எல்லாமே இருக்கும். இதில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.